नीलावे तीन कवि देई पूवल रे। அட 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 என்ன குரல் வளோ என்ன குரல் வளோ. இது கொஞ்சம் ஓவரா இருக்கு. ஆடிக்கு ஒரு வாட்டி அம்மா சிக்கிற வாட்டி இது மாதிரி ஆயிரும். ஓகே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னதுன்னா வேற கதைகளின் இதான் ஒரு படமா ஒரு அங்கமா நம்ம பார்க்க போறோம். அதாவது எஸ்பிபி அவர்கள் தான். ஏன் நம்ம இந்த செக்மெண்ட்ல போடுறோம்னா, ஏன்னா அவர் பாடுற பாட்டு எல்லாமே சினிமா ரிலேட்டட் தானே. ஸோ அதனால நம்ம இந்த டாபிக்கு இந்த செக்மெண்ட்டுக்கு நம்ம பேசலாம்னு முடிவுக்கு வந்துட்டோம். எஸ் அதாவது இதெல்லாம் ஒரு பாடகனா அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ வேற கதைகளின் இதெல்லாம் ஒரு படமா டாபிக் நேரா நம்ம மசோ பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ. ரோஸ்டா ரிவ்யூவா, படம் நல்லா இருக்கா இல்லையா, டிஸ்கஷனா, இதெல்லாம் ஒரு படமா? இன்னைக்கு ஏன் இந்த டாபிக் நம்ம எடுத்திருக்கோம்னா, ஸோ அவரோட மறைந்த நினைவு நாளுக்காக நாங்கள் இந்த ஒரு டெடிக்கேஷன்ங்கிற ஒரு விஷயம் நாங்கள் கொண்டு வரலாம் நினச்சோம். அதுவும் இல்லாமல் டாபிக் சரியான டாபிக் அமைஞ்சிருக்கு. எஸ்பிபி சார் பற்றி பேசி ஆகணுங்கிற ஒரு கால கட்டாயம் நாங்கள் பேசி ஆகணும். ஒரு அப்ரிசியேஷனுக்காக தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ சுந்தரி, வாட் யூ திங்க் அபவுட் எஸ்பிபி? எஸ்பிபி லெஜெண்ட்லா, ஆஃப் கோர்ஸ். வேற என்ன அவரை பற்றி, வாட் எல்ஸ், இஸ் ஜஸ்ட் எ லெஜெண்ட். அவரை பற்றி சொல்கிறதுக்கு லைக் வார்த்தையே இல்லைல்ல. ஏன்னா வந்துட்டு இந்த டாபிக் ஆரம்பிக்கும் போது நாங்க ஒரு பிளான் போட்டிருந்தோம், என்னன்னா அவர் எப்படி இறந்தாரு, அவரு அந்த இது ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம ஏன் அவர் எப்படி வாழ்ந்தாரு பேசக்கூடாதுங்கிறது என்னோட ஐடியாவா இருந்துச்சு. வாட் யூ திங்க் அபௌட் இட்? யா, பிகாஸ் அவர் இறக்கும் போது இட் வாஸ் வெரி தி மோஸ்ட் டெவஸ்டேட்டிங் டே எவர் தட் ஹி பாஸ்ட் அவே. என்னடா ரொம்ப சோ சூன், நமக்கு வந்து லைக் ஓ அவர் சோ சூனா கிளம்பிட்டாரு அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. So instead of, should we mourn his death? Like, should we be grieving? Yes. But should we mourn his loss? No. We should be celebrating him. We shall celebrate him as all his singing, his song, all the beautiful memories that he's given all of us. We want to celebrate him a lot of things. Because we have a lot of people like, you know, he didn't go, like, you know, he still lives. Or a part Leon, he still lives. So every time when we listen, we want to SPB on it. அது இல்லாம அவரு அவர் வாய்ஸ் இல்லைனாலும், ஐ மீன் அவரோட தோற்றம் இல்லைனாலும் அவர் வாய்ஸ் வந்துட்டு எல்லா ஹீரோ மூலமா பாக்கலாம். ஐ மீன் லைக் ரஜினிகாந்தா இருக்கட்டும், நம்ம கமலஹாசனா இருக்கட்டும், கார்த்திகா இருக்கட்டும், சத்யராஜா இருக்கட்டும், ஆனா அவங்களை பாக்குறப்ப அவர் வாய்ஸ் தான் மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கு. ஐ திங்க் தட்ஸ் வாட் இஸ் ஆல் அபவுட் லெகசி. ஐ கெஸ் அந்த லெகசி அவர் விட்டு போனது, இட்ஸ் ஹார்ட் டு ரிப்ளேஸ். ஐ கெஸ் வெரி ஹார்ட். ஏன்னா இவன் கிட்ஸ் வந்து நமக்கு ஏன் வந்து ரொம்ப இதுனா, அவர் வந்து நம்ம கமலா பாத்திருப்போம், ரஜினியா பாத்திருப்போம். ஏன்னா வந்து அந்த மோஸ்ட் அந்த ஃபேமஸான சாங்ஸ் எல்லாமே வந்து நம்ம கேட்டு வளர்ந்ததுனால அவரோட வாய்ஸ் வந்து நம்ம மைண்ட்ல வந்து, ஹார்ட் அண்ட் மைண்ட்ல வந்துட்டு ரொம்ப ரொம்ப க்ளோஸ், வெரி வெரி க்ளோஸ் டு ஆல் அவர்ஸ். அவரு வந்தேன்டா பால்காரனா இருக்கட்டும், சிகநடை போட்டு சாங் படையப்ப சாங்கா இருக்கட்டும், அந்த ஒருவன் ஒருவன் முதலாளி பாட்டுலாம் கேட்கும் போது நமக்கு தெரியும் ரைட்டே அப்படின்னு. அது இப்போ வரைக்கும் நமக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆச்சு. ஆமா, அது வந்து நமக்கு அப்படியே பிளெண்ட் ஆச்சு நமக்கு. அண்ட் சோ இட் டசன்ட் கோ ஆஃப் யூ நோ, லைக் டில் டேட் வந்து தலைவரோட மோஸ்ட் ஆஃப் சாங்ஸ் வந்துட்டு கண்டிப்பா அந்த இன்ட்ரோ சாங்ஸ் எல்லாம் வந்து பாத்தினா எஸ்பிபி தான் பாடிப்பாரு. அண்ட் இட்ஸ் த சேம் ஃபார் கமல் ஆல்சோ. சேம் நிறைய நிறைய படத்துல வந்துட்டு கமல், பிகாஸ் அந்த டைம்ல வந்து ஹி வொர்க் வெரி க்ளோஸ் டு இளையராஜா, ரைட்? சோ ஐ திங்க் கமல் ரஜினிக்கு வந்து ரொம்ப ப்ராமினான ஒரு வாய்ஸ்னா அது கண்டிப்பா எஸ்பிபி சாரோட வாய்ஸ். Yeah. பக்காவா முடிச்சிட்டீங்க, பக்காவான ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்க. So before that, why not let's talk about his early life. அந்த சின்ன வயசுல எப்படி இருந்தாரு, எப்படி அவர் இந்த இசை துறைக்கு வந்தாரு, அந்த அளவுக்கு நாங்க டீடைலா பேச முடியாததுனாலும் நாங்க ஓரளவுக்கு சொல்றோம். எஸ் கண்டிப்பா. So actually எனக்கு டவுட் எனக்கு, அவர் actually அவர் ட்ரெயின் சிங்கரா இல்ல வந்துட்டு இஸ் சிங்கர் பை என்னால செய்ய முடியும், அதனால even his sister has said that, you know, apart from her and her brother, I think the rest of them, if I'm not mistaken,
கிளாசிக்கல் மியூசிக் கத்திருக்காங்க ஆனா ஐ டோன்ட் திங்க் ஹீ டிட் அதான் எஸ்பிபினி பத்தி பார்க்கும்போது ஐ டோன்ட் திங்க் சோ ஹீ டிட் பட் தேர் ஆர் சான்சஸ் ஃபார் ஹிம் டு லேர்ன் மியூசிக் மியூசிக் கண்டிப்பா கத்திருப்பாருன்னு ஐ ரெட் சம்வேர் கத்திருக்காரு ஆனா எக்ஸாக்டான அந்த இன்ஃபர்மேஷன் வந்து என்னென்ன வெரிஃபை ஆப்வியஸ்லி ஐ கான்ட் வெரிஃபை த இன்ஃபர்மேஷன் ஸோ யா எனக்கே அது ஒரு பெரிய கஷ்டம் தான் இல்லை கத்துக்காமலே எந்த போர்டு போட்டிருக்காங்களே அதான் முழிக்கிறேன் ஐ மீன் கத்துருக்காக தான் ஆனால் வந்துட்டு என்ன போட்டுருச்சுன்னா ஈஸ் அ சிக்க பை ஆக்சிடென்ட் போட்டுருச்சு ஐ மீன் ஒரு ஆக்சிடென்டாக தான் ஒரு 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 ஆக்சிடென்ட் மூலமா தான் நாங்க வந்து ஆக்சிடென்ட் சொல்ல வரல அதாவது தற்செயலாதான் இந்த இசைத்துறைக்கு நான் வந்தேன் ஆனா வந்து தற்செயலே எந்த அளவுக்கு போர்டு போட்டுருச்சு புயல் இடி மின்னல் எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டு எடுத்துருச்சு சோ லெட்ஸ் டாக்கிங் அபௌட் தட் அண்ட் ஆக்சுவலி அவரு 40,000 சாங் அபோவ் பாடி இருக்காரு தான் நினைக்கிறேன் 40,000 ஏன்னா அவரு 25 லாங்குவேஜஸ் இருக்குமா அவர் பாடி யோபா ஓகே அவ்வளவு இருக்கும் ஆனா இப்ப 16 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது வரைக்கும் லைக் ஆனா இந்த மெயின் ஒன்ஸ்ல தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் ஹிந்தி பெங்காலி ஐ டோன்ட் நோ ஃபியூ மோர் ஐ டோன்ட் நோ the bunch of the rest mala nariya malai chinese nariya paadi irukkaru so SPB is a legend nu patta avar vandu ultra legend mari SPB pro max next level la pro level levidine manusa engala enna panirukkaru vaaru ena and pro max support pandra alavukku avaroda accolades la vandirukku எப்படினா லைக் 6 நேஷனல் அவார்டா இருக்கட்டும் அவார்ட்ஸா இருக்கட்டும் அப்புறமேல ஸ்டேட் அவார்ட்ஸா இருக்கட்டும் அப்புறமேல அந்த என்னது சிவிலியனோட அவார்டா இருக்கட்டும் பத்மபூஷன் பத்ம விபூஷன் பத்மஸ்ரீ எத்தனை பத்ம எல்லாத்தையும் போயிட்டாரு yeah he's the only one who has I think all of it நினைக்கிறேன் he's one of the very few people that have all of the பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் and all that kind of stuff so SPB அப்படி வேற வச்சிருந்தாங்கனா கீழ கமெண்ட்ல போட்டுருங்க I know கேட்டதா சொல்றோம் யேசுதாஸ் அவர்கள் is a பத்ம விபூஷன் he has a பத்ம விபூஷன் தெரியும் தெலுங்கு பிலிம் ஓகே 1966ல வந்துட்டு டெபியூ ஆனதான் நம்ம எஸ்பிபி சார் சோ இட் வாஸ் இன் அ தமிழ் டெபியூ இட் வாஸ் அ தெலுங்கு டெபியூ அது இல்லாம அவர் வந்துட்டு ஆரம்பத்துல அவருக்கு தமிழ் மொதல் தெரியவே தெரியாது தமிழ் இண்டஸ்ட்ரி சோ வந்துட்டு எம்எஸ்வி தான் நினைக்கிறேன் அவர் தமிழ் நல்லா கத்துக்கோ அப்புறமேல தான் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியில வந்துட்டு நல்ல ஒரு பேர் வாங்க முடியும்னு ஒரு ஊக்குவிப்பு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் அப்படிதான் கேள்விப்பட்டேன் அதுவும் சில அப்படின்னா மன்னிச்சிருங்க நிலையம் மூவில ஒரு சாங் இருக்கும் அதுல ஒரு ஒன் ஆஃப் த சாங் அப்படின்னு அடிமை பெயின் எம்ஜிஆர் சார் movie adula vandu ore 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 paattu so our debut 1000 nilave thana ah yes exactly 1000 nilave va yes exactly super yes kekkumbodhu bar namakku appadi and you see when you say a song right you immediately know what song it is SPB ore paattu yeah yeah since just took me back yeah thanks for that so yeah this was the debut so adula ma avaroda okay avaroda debut pathi la pesitom let's talk about his singing style ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் ஸோ எல்லா சிங்கருக்கும் ஸ்டைல் இருக்கு அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் ஒரு ஸ்டாம்ப் லைக் ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் இருக்கும் ஸோ வாட் யூ திங்க் இப்போ அவர் தனித்துவம் நீ என்ன நினைக்கிறேன் அவருக்குன்னு தனியா ஒரு இது இருக்கும் நீ பார்த்தனா அவரோட சாங்ஸ் எல்லாமே முந்திலிருந்து 80s சரி 80s வந்து வச்சுக்கோமே ஏன்னா நம்ம நான் எனக்கு தெரிஞ்சு நான் கேட்டது வந்து லைக் ஃப்ரம் 80s அண்டில் ஐ மீன் லைக் ஏன்னா ரீசன் அந்த டைம்ஸ் இருக்கும் ஸோ எஸ்பிபிக்கு வந்து அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் அவர் வந்து ஹீஸ் அ பர்சன் ஹூ அவர் வந்து ஒரு ஒரு பாட்டு வந்து அவர் சிச்சுவேஷன் மட்டும் தான் சொல்லிடுவாங்க இந்த பாட்டை நீங்க இப்படிதான் சரி பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அவர் என்ன பண்ணுவார் அப்படியேதான் பண்ணுவாரு ஹி கெட்ஸ் இன் டு த ஹோல் அட்மாஸ்பியர் தட் ஹி கிரியேட்ஸ் த சிச்சுவேஷன் ஆஃப் த ஃபிலிம் அஸ் இஃப் ஹீ இஸ் இன் தட் பொசிஷன் அண்ட் ஹி வில் சிங் த சாங் அதனாலதான் எல்லா பாட்டும் வந்து அப்படி
it just works out perfectly because the man, he just doesn't, oh, okay, paadiruvom appadina illa, he's so dedicated, avlo passion, avlo love irukke for the singing, he puts himself in that situation. Or a sad song a irukatum, or a happy song a irukatum, or a ஜாலியான சாங்காக இருக்கட்டும், அந்த மாதிரி ஹி புட்ஸ் ஹிம்செல்ஃப் இன் தட் சிச்சுவேஷன். அதனால தான் அந்த பாட்டெல்லாம் ஒர்க் ஆகும். நீ பாரு, இதுவே வந்துட்டு இதை எஸ்பிபி சார் கிளாரிஃபை பண்ணியிருந்தாரு. ஐம் நாட் ஷுர் விச் ஷோ, தப்பாக இருந்தால் சாரி அகெயின், பட் ஏதோ ஒரு ஷோவில் வந்துட்டுனா சித்ராமா வந்து பக்கத்தில் உட்காந்துருப்பா, அப்போ சொன்னார் தங்க தாமரை மதுளை சாங் இருக்குல்ல பை ஏஆர் ரஹ்மான் சார், ஸோ அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது ஏஆர் சார் சொல்லியிருக்காரு, சார் நீங்கள் வந்து இந்த பாட்டை வந்து நீங்கள் வந்து ரொம்ப லேசியாக பாடணும், இந்த பாட்டை லேசியா பாடணும், எனக்கு வந்து அந்த டோன் வேணும், அந்த டோன் வேணும் இந்த பாட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால எஸ்பிபி பாடியாக காமிச்சிருப்பாரு அப்படின்னு, ஏன்னா அந்த பாட்டு அப்படிதான் இருக்கும், என்னடா இந்த ஆள் இப்படி பாட்டு, அப்பதான் உண்மை தெரிய வந்துச்சு. ஆக்சுவலி ஏஆர் சார் நீங்க வந்து லேசியா பாடுங்க அப்படின்னு எக்ஸாக்ட்லி, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது எஸ்பிபி சார் கிட்ட இருந்து. அதேதான் லைக் வந்துட்டு அந்த நீ சொன்ன விஷயத்த கிளைம் பண்றதுக்கு ஒரு விஷயம் சொல்றோம், என்னதுன்னா பிஃபோர் எஸ்பிபி ஆஃப்டர் எஸ்பிபிங்கிற ஒரு த்ரெட்டனை கொண்டு வரேன். ஏன்னா பிஃபோர் எஸ்பிபியில வந்துட்டு எல்லா பாடகரும் சூப்பர் சிங்கர்ஸ், அதுல எந்த ஒரு ஆச்சரியத்தும் அது இவருக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாரும், ஆனா ஒரு பேட்டர்ன் இருக்கும் எல்லாரும், லைக் டி எம் சவுந்தரராஜன் இருக்கட்டும், மற்ற சிங்கர்ஸா இருக்கட்டும், ஸோ சீகாலி ரொம்ப பேர் அவர் பேர் பார்த்தீங்கன்னா சீர்காழி கோவிந்தரா, ஓகே ஐம் சோ சாரி, என்னதுன்னா ஒரு சிங்கிள் டைமென்ஷனல தானே ஒரு வாய்ஸா இருக்கும், லைக் வந்துட்டு ஒரு தெய்வீகமா பாடுறதா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு ரொம்ப கவித்துவமோட பாடுறதா இருக்கட்டும், லைக் ஏதோ ஒரு தெய்வம் நம்ம கிட்ட பாடுற மாதிரி. சோ சோ வந்துட்டு எஸ்பிபி அவர் வரும்போது லைக் நம்ம பக்கத்துல இருந்து ஒருத்தர் பாடுறப்பா அந்த ரிலேட்டபிள் ஃபேக்டர் ரொம்ப கொண்டு வந்தாரு. நீ சொன்னதுதான், அவர் பாடுறப்போ அந்த சிச்சுவேஷனை உள்வாங்கி அந்த பாட்டுல சிரிக்கணுமா சிரிச்சு கொஞ்சம் சிரிப்பாரு, அந்த பாட்டுல அழுகணுமா கொஞ்சம் அழுவாரு. எனக்கு தெரிஞ்ச இந்த பாட்டு மைண்டுக்கு ஞாபகத்துக்கு வருது, நீ தங்கத்தாம் ஓகே, சோ எனக்கு இந்த பாட்டு ஞாபகத்துக்கு வருது, வீரா படத்துல அந்த மாடத்திலே அதுல ஒரு கட்டம் வரும், மாமி மாமிக்கே வாடி சிவகாமி வாடி வாடி வாடி, அந்த அந்த இம்ப்ரோவைசேஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் வந்து அம்பாதி கேக்கல, ஆனா அவர் கொடுத்தாரு பாத்தியா, அதுதான் மேட்டர். எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி, இட் வொர்க்ஸ் ஃபார் ஆல் தி சாங்ஸ். லைக் ரொம்ப 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 ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் சார் சிங்கார வேலன் படத்துல புதுச்சேரி கச்சேரி கச்சேரி, ஓ மை காட், அந்த பாட்டுல இருக்கிற பாட்டுலதான் வறுமை நிறம் சிறப்பு படத்துல அந்த முத்து இருக்குது சாரி சிப்பி இருக்குது முத்து இருக்குது கவிதை பார்க்க அந்த பாட்டுல பூந்தலான்றிருப்பாரு, அதுல நாட்டினஸ் இருக்கும், அதுல வந்துட்டு ஒரு சேட்டத்தனம் ஒரு கிண்டல் இருக்கும், அந்த கிண்டல் அதெல்லாம் இருக்கும், கமலையா பாடுற மாதிரி இருக்கும். என்ன கமலா வந்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி would have acted, you know, exactly wow. That's what I'm saying. அந்த லெவல் வந்துட்டு SPB வந்து was like a whole different league. It's an entire league. I think he born in the right generation, I guess. ஏன்னா அவரு அவர் ஜெனரேஷன் இப்ப அவர் பாட ஆரம்பிச்சாரு வச்சுக்கோ, ஏன் இந்த அளவுக்கு வந்துருப்பாரு எனக்கு சுத்தமா சான்ஸே இல்லை நினைக்கிறேன். ஏன்னா இப்போ உள்ள பாட்டுக்கும் அவரோட சிங்கிங் அவர் கேப்பபிலிட்டிஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. இன்னொரு 20,000 வரை எடுத்துறாங்க. அதேதான் அது சொல்லு, தட் பீக் பீரியட் ஆஃப் இளையராஜா, தட்ஸ் ஆல்சோ லைக் இளமை இதோ இதோ அதனா, யூ நோ ஆல் தட் சாங்ஸ் ஆர் லைக் ஈவன் ஆல் கைண்ட் ஆஃப் ஐ மீன் டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் கர்நாடிக் சாங்ஸ் இருக்கட்டும், ராகங்கள் 16 சாங்ஸ்,
அந்த மாதிரி சாங்ஸ் ஆர் லைக் யூ நோ ஆல் ஸோ எம்எஸ்வி இளையராஜா பட் இளையராஜா அண்ட் எஸ்பிபி ஆல்வேஸ் ஹேட் அ வெரி குட் காம்போ வித் ஈச் அதர் அது இல்லாம அவரோட கோம்போ சாரி அவரோட கோம்போ வித் ஃபீமேல் லீட் சிங்கர்னா எனக்கு ஜானகி அம்மா ரொம்ப பிடிக்கும் அவங்க ரெண்டு பேர் பாடின பாட்டுல ஒரு 1000, 2000, 10,000 அது அவ்வளவு கணக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் அவ்வளவு இருக்கு ஆக்சுவலா ஸோ in account to that 40,000 songs have been pakumode according to some of the sources and he held the Guinness World Record for recording the highest number of songs by a singer which is 40,000 songs அப்படின்னு நான் இருக்கு and in addition to that he has won the Filmfare he has won 6 Filmfare awards south so and the man is another sort of nice in a different league entirely அவர் வந்து unbreakable feat exactly அதேதான் so yeah that and the apart from all the awards and this and that there's always this one question of why avaru yarakumbodhu why everyone connected to the death romba personal ah feel pannanga and the death it was very personal it took me a lot actually inani personal ah vandu took me a lot for me to get over it என்னால கெட் ஓவர் பண்ண முடியல the moment I saw the news I started crying I was so like depressed like that அந்த மாதிரி ஐட்ட like மன உளைச்சல ஆளாயிட்டேன் லைக் என்னது அப்படி பாட்டெல்லாம் கேட்கும்போது அதான் ஏன் கனெக்டட்ங்கற சொல்றேனா அந்த கனெக்டட்ங்கற காரணனா நீ காதல் இருக்கியா ஓகே அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு காதல் தோல்வியில இருக்கியா அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு அம்மா அப்பா நினைச்சு பாக்குறி அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு தம்பி பத்தி நினைச்சு பாக்குறி தம்பி பாட்டு தரல மத்த எல்லா சிச்சுவேஷனுக்கும் ஒரு பாட்டு இருக்கு ஏ வெயிட் அதனால தான் வந்துட்டு அந்த தென்மதுரை சாங் எஸ்பி பாட்டு தானே ஆமா தென்மதுரை தம்பி சாங் கேட்டல தம்பி சாங் ரைட் எக்ஸாக்ட்லி நீ சொன்ன மாதிரி தான் அந்த கனெக்டிவிட்டி அபார்ட் ஃப்ரம் தட் அவரோட லைக் ஏர்லியா நம்ம சொன்ன நம்ம ரெண்டு பேர் சொன்ன மாதிரி அவரோட சாங்ஸ் வந்து நமக்கு ரொம்ப லைக் வெரி க்ளோஸ் டு அவர் ஹார்ட்ஸ் அதனாலயும் என்னவோ வி ஹிஸ் டெத் வாஸ் வெரி வெரி பர்சனல் ஃபார் லாட் ஆஃப் பீப்பிள் அது இல்லாம அவரோட பீக் வந்துட்டு 80s தான் ஆரம்பிச்சது லைக் 70s அவர் இனிஷியல் ஸ்டேஜ் தான் பட் 80s வந்து அவர் பீக் பீக் யா எக்ஸாக்ட்லி உச்சத்தை தொட்டிட்டாரு சொல்லலாம் ஏன்னா அந்த ஏரால வந்துட்டு அவரோட வாய்ஸ் எல்லாத்துக்கும் சூட் ஆகும் எல்லாத்துக்கும் லிட்ரலி எவ்ரிஒன் நீ கார்த்திக் எடுத்துக்கோ அவர் பாடினானா கார்த்திக் தான் பாடுற மாதிரி இருக்கு ரஜினா சொல்லே தேவையில்ல ரஜினி வாய் தொடர்ந்து பண்ண என்னடா தெய்வ வேற வாய்ஸ் வந்தாலே நம்ம செட் ஆகாது எஸ்பிபி தான் இருக்கணும் டாட் வரும் ஏன்னாக்கா he has a lifting voice கேக்கும்போது அப்படியே ஒரு அப்படி ஒரு சூதிங்கான ஒரு ஃபீல் வரும் ஹார்ட் வார்மிங் அதனாலதான் அந்த பேரே வச்சாங்க பாடும் நிலா இன் ரிகார்ட்ஸ் டு தட் பாடும் நிலாவே சாங் தான் which resembles himself so கோம்போனே விஷயத்த நம்ம கொஞ்சம் பேசலாம் நினைக்கிறோம் ஏன்னா வந்துட்டு முதல் இளையராஜான்னு ஆரம்பிச்சு விட்ட பட் அதுக்கு முன்னாடி ஒரு இன்னொரு கோம்போ பத்தி நான் கொஞ்சம் சொல்லணும் லைக் எம்எஸ்வி அண்ட் எஸ்பிபி அவர்களோட கோம்போ ஐ மீன் நான் அவ்வளவு ரொம்ப கேட்டதில்ல பட் தேர் ஆர் ஃபியூ நோட்டபிள் சாங்ஸ் நீ மொதல் சொன்னியா 1000 நிலவே வாழ்ந்த பாட்டெல்லாம் இருக்கட்டும் ஆனா முதல் எனக்கு எஸ்பிபி பாட்டா கூட முதல் தெரியல யாரோ பாடி இருக்காங்க அப்பதான் தெரியுது என்னது எஸ்பி பாலாவா இந்த மனுஷன் எப்பயா பாட ஆரம்பிச்சார் இவரு அப்புறம் தெரியுது 1969 அப்புறமேல நினைத்தாலும் இனிக்கும் அதுல எல்லா பாட்டும் சூப்பர் சிங்கிலே கேட்கலாம் வருஷம் வருஷம் தாய் மாடிகள் தகுந்தோ வருஷம் வருஷம் சூப்பர் சிங்கிள் நிறைய பாட்டு இருக்கு லைக் எல்லா பாட்டு சொல்லணும் என் டைம் பத்தாது அதேதான் அதேதான் அவரோட 40,000 சொல்றதுக்கு நமக்கு டைம் பத்தாது சோ யா தே கம்ஸ் ஒரு கடல் இளையராஜா அண்ட் எஸ்பிபி கோம்போ சோ அந்த கோம்போல வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி 20,000 பாட்டா இருக்கட்டும் அதுல வந்துட்டு அங்கதான் வந்துட்டு அவர் ரொம்ப இம்ப்ரோவைஸ் பண்ண ஆரம்பிச்சாரு எல்லா பாட்டுலயும் சரி
லைக் வந்துட்டு ஏய் பேபி அப்படி இல்லை வச்சு பாடிக்கிட்டு. ஏன்னா இந்த இந்த பாட்டு முதல் தான் கேட்டேன் இந்த கண்டென்ட்காக. அந்த ஒரு நிமிடம்ங்கிற படம் கமலஹாசன் படம் தான், தேவை ஒரு பார்வைன்னு ஒரு பாட்டு வரும், செம்ம பாட்டு, டான்ஸ் செம்மையா இருக்கும் பாக்குறதுக்கு. அதுல சரணம் நடு சரணம் வந்துட்டு முதல் சரணம் வந்துட்டு பாப் சவுண்ட் மாரி வரும், பாப் ஸ்டைல பாடுவாரு. செகண்ட் சரணம் வந்துட்டு பரதநாட்டியம், பரதநாட்டியம் என்னது கர்நாடிக் ஸ்டைல பாடுவாரு. என்னடா இது, சரணம் ஒரே ரோல் இருக்கு ஆனா ஸ்டைல் தான் வேற. சோ வந்துட்டு எஸ்பி இளையராஜா இவரோட டேலண்ட வேற வேற விதமா யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிருக்காரு. ஆமா ஆமா ஆமா, தி வேரியேஷன்ஸ் தட் எஸ்பிபி டஸ் வந்துட்டு ரொம்ப நோட்டபிளான இதா தான் இருக்கும். எடுத்திருக்காரு. ஆனா நிறைய பாட்டு 80ஸ்ல அவரோட ஆரம்பத்துல பாட மாட்டாரு. எப்படின்னா ஒரு டூயட் சாங்கா இருக்கட்டும், மொதல் ஜானகி அம்மா பாடிடுவாங்க, பல்லவி அணு பல்லவி எல்லாம் பாடி முடிஞ்சு இன்டர்லூட் எல்லாம் வந்த பிறகுதான் என்னடா சடனா வர்றாரு ஒரு வாய்ஸ், சடனா பாடுவாரு. லைக் ஆரம்பத்துல அவர் பாடாம நடுவு கட்டத்துல பாடுவாரு. ஃபார் எக்ஸாம்பிள், நெஞ்சத்துக்கு இல்லாத படத்துல உறவேனும் உறவேனும் புதிய வானில் ஒரு பாட்டு இருக்கு, பியூட்டிஃபுல்லான சாங், அது என்னோட தூக்கமான பாடல் சொல்லலாம். சோ ஸ்டார்டிங்ல ஜானகி அம்மா தான் பாடிட்டு இருப்பாங்க, என்னடா இவங்களே பாடுறாங்க, இவருக்கு குரல் வரவே இல்லையா, சடனத்துல அவர் வாய்ஸ் வரும், சூப்பர் பிரண்டேஷன். நீ அந்த பாட்டு கேட்டுப்பாரு, தூக்கம் தரனாலே வரும். எப்படி அந்த மேஜிக் வந்து இளையராஜா சார் கிட்ட இருந்துச்சோ அதே மாதிரி அந்த மேஜிக் வந்து வாஸ் வெரி டிஃபரண்ட் வித் ஏஆர்ஆர். பிகாஸ் ஏஆர்ஆரோட மியூசிக் ஜானர் வந்து எல்லாத்துக்கும் தெரியும், ஹி ஹஸ் ஹிஸ் ஓன் வே ஆஃப் டூயிங் மியூசிக், சோ இட்ஸ் வாஸ் டோட்டலி டிஃபரண்ட். ஆனா எஸ்பிபி எப்படிலாம் அதுலயும் பாரு, அத நீ ரிவர்ப் மியூசிக் அப்பதான் வந்துச்சு, ரமான் வந்து ரிவர்ப் மியூசிக் கொண்டு வந்தாரு. சோ அந்த புது சவுண்டிங்ல வந்து இவர் வாய்ஸ் உள்ள சொருகும் போது அப்படிங்கப்பா சவுண்ட் கிளாரிட்டி வேற லெவல் இருந்துச்சு. அதுவும் அந்த காதல் ரோஜாவே டெபியூ சாங் எக்ஸாக்ட்லி தட் அண்ட் தொடர்ந்து வந்து தொட தொட மலர்ந்தது என்ன, பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ, டூவெட் சாங்ஸ், அந்த 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 ஆல்பம்ல இருக்கு அஞ்சு பாட்டு அவர் பாடியிருப்பாரு, ஒரே ஒரு பாட்டு தான் யேசுதாஸ் பாடியிருப்பாரு, அந்த பாட்டு எல்லாமே எஸ்பிபி தான் பாடியிருப்பாரு. ஸோ சூப்பர்பான ஒரு காம்போ. வாட் மூவி இஸ் தட், எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பேர் கேட்டிருப்பாங்களே தெரியல, ரங்கீலா பாடம் இருக்கு பாத்தியா, ரங்கீலா தமிழ் வெர்ஷன், தமிழ் டப்ல வந்துட்டு ஒரு பாட்டு இருக்கும் கம்பன் ஷெல்லின்னு ஒரு பாட்டு, ஹிந்தியில வந்துட்டு கியாக்கா ரேகேன்னு வந்துட்டு உதித் நாராயணன் பாடியிருப்பாரு, தமிழ்ல வந்துட்டு இவரு பாடியிருப்பாரு. ஆக்சுவலி எனக்கு தமிழ் விஜய் ரொம்ப பிடிச்சிருந்து கேட்கும் போது, லைக் செம்மையா இருக்கு பா, அது ஒரு சூப் சாங் பாட்டு தான். சின்ஸ் யூ மென்ஷன்ட் ரங்கீலா வாஸ் a very underrated album, இஸ் a very underrated album. சோ ஆனா நல்ல தமிழ் விஜய், தமிழ் விஜய் ஹிந்தி ஹிந்தி நல்லா நல்லா ஓடுச்சு பிகாஸ் ஒரிஜினல் ஹிந்தி தான, ஆனா தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் underrated தான். பட் இட் took people some time to like get familiar with that song நினைக்கிறேன். பட் otherwise like I said, தங்க தாமரை மகளே, தாளத்தில் நான் சேரவா இருக்கட்டும், ஆ தட்ஸ் ஜஸ்ட் எ லாட், இன்னும் போயிட்டே இருக்கலாம் தெரியுமா, அவ்வளவு சாங்ஸ் இருக்கு. சோ போயிட்டே இருக்கலாம், போயிட்டே இருக்கலாம். ஹி ஹஸ் வர்க்ட் வித் டி, அப்புறமே ஹி ஹஸ் வர்க்ட் வித் அனிருத் டாக்கு, டா டா டன். சோ இல்ல, பட் எனக்கு पर्सनலி আফட்டர் ரஹ்மான் முடிஞ்ச பிறகு எனக்கு வித்யாசாகரும் யுவனும் கொஞ்சம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிருந்தாங்க. எஸ் எஸ் ரஹ்மான், ஐ மீன் எஸ்பி பால், ஏனா யுவன் மொத யுவனோட மொத படமே அரவிந்தான் படம், அதுல ஈர நீலா ஒரு பாட்டு இருக்கும், மெச்சூர்ட் ஹேண்டில் பண்ணிருப்பாரு. ஐ மீன் லைக் எஸ்பிபியோட வாய்ஸ். அப்புறம் வித்யாசாகர், வித்யாசாகர் சொல்லவே தேவையில்ல, அவர் மெலடி கிங் கூட சொல்லலாம் அந்த டைம்ல. மெலடி மௌனமா,
அது சூப்பர் சூப்பர் சிங்கர்ல வந்து அது வருஷ வருஷம் கேட்கலாம். ஆமா, ஃபேமஸ் சாங்ஸ். ஹி ஹஸ் வொர்க்ட் வித் ஆல்மோஸ்ட் எவ்ரிஒன். எவ்ரி சிங்கிள் மியூசிக் டைரக்டர் டில் டேட், டிமன் வந்து அனிருத்தா இருக்கட்டும், டில் டேட் ஹி ஹஸ் வொர்க்ட் வித் எவ்ரிஒன். சோ யா, அண்ட் அபார்ட் ஃப்ரம் ஹிம் பீயிங் எ சிங்கர், வி ஆல் நோ எஸ்பிபி வாஸ் எ குட் ஆக்டர். நிறைய படத்துல நடிச்சாரு வேற, யூ நோ தேர் வாஸ் சோ many films that he acted. நோட்டபிள் films ஆனா கேளடி கண்மணி, மனதில் உறுதி வேண்டும், சிகரம், காதல் காதல் தேசம், காதல் தேசம், மின்சார கனவு, ரட்சகன், ரட்சகன் சொல்றே மொத்தத்துல ஏரமான் சார் படத்துல நடிச்சிருக்காரு. You know, நோட்டபிள் movies, ஆனா பழைய படத்துல எல்லாம் நிறைய நடிச்சிருந்தாரு. So, and everyone knows that the songs, you know, like Munnam Kondu Vinnilavi from the movie Sigaram, and Keladi Kanmani movie. Very famous, very nice movie actually. ஒரு சின்ன பாஸ் பண்ணலாம் நினைக்கிறேன். அந்த கோம்போ பத்தி பேசும்போது இந்த ஒரு கோம்போ நம்ம சொல்ல மாட்டோம். பரத்வாஜ் அண்ட் எஸ்பிபி அவர்களோட கோம்போ நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதா இருக்கு. உன்னை பார்த்த பின்பு நாள் பாட்டெல்லாம் இருக்கட்டும், அப்புறமே அமர் கலமுல வந்துட்டு சத்தம் இல்லாத தனிமையை கேட்டேன், அது எவர்கிரீன், ரீக்ரியேட் பண்ண முடியாத ஒரு சாங் அது கூட சொல்லலாம். முத்துமணி ரத்தினங்களும் அந்த அந்த எப்படி பிரெத்லெஸ்ஸா இருந்துச்சோ அதை விட ஒரு மடங்கு ஜாஸ்தியா இருக்கும் அமர் கலம் அந்த சாங்ல. சத்தம் இல்லாத தனிமையை கேட்டேன் அந்த மாதிரி, அது வந்து லைக் ஓல்ட் வெர்ஷன், இது வந்து நியூ வெர்ஷன், அந்த மாதிரி நியூ ஏஜ் சாங்ஸ் அந்த மாதிரி இருக்கும். தேங்க்ஸ். அது ஓகே. ஐ மீன் லைக் அவர் படத்தை பத்தி சொல்லியிருந்தல, அவர் நடிச்ச படத்தை பத்தி. சோ அதே மாதிரி அவர் சில படத்தை மியூசிக்கோ டைரக்ட் பண்ணிருக்காரு, பட் அது அவர் ரொம்ப பண்ணல. தேர் ஆர் ஃபியூ ஃபிலிம்ஸ் பட் ரொம்ப ஃபியூ. சோ அதுட்டு அது கேட்க எனக்கு வந்து அந்த தருணம் வரல நினைக்கிறேன், கூடிய விரைவில் கேட்கலாம். யா, ஆக்சுவலி நானும் ஐ ஹவ் நெவர் கம் அக்ராஸ் இட். அபார்ட் ஃப்ரம் ஹிம் டூயிங் சிங்கிங், ஹி ஹஸ் ஆல்சோ டிட் வாய்ஸ் ஆக்டிங் ஃபார் many films and for Kamal sir as well. வாய்ஸ் ஆக்டிங்னா, when if let's say it's a Tamil movie, they dubbed it in Telugu, and he has also dubbed like for Anil Kapoor, Salman Khan, Kamal, இந்த மாதிரி நிறைய வாய்ஸ் ஆக்டிங்கும் பண்ணியிருக்காரு. சோ யா, சல்மான் கண்ணோட ஞாபகத்துக்கு வருது. லைக் இது கொஞ்சம் அடிஷ்னலாக சொல்லிக்கிறேன். லைக் வந்து நைன்டிஸில் வந்துட்டு இது ஒரு வியர்டான கோம்போ, சல்மான் கான் என் எஸ்பிபியோட கோம்போ சாங்ஸ்ல கேட்டு பாருங்க, நைன்டிஸில் பக்கா ஹிட்டு. Then most famous song he with Lata Mangeshkar, Didi Tera Devar Diwana. That song, it won an award, you know, that song. Literally, he won an award for that song because the song was a popular song. 90s kids, I mean, if you listen to Hindi songs, you would definitely know. So yeah, you onka enako theriyum, we really like that song. It was one of the famous songs. So, yeah, thanks for reminding. Yeah, one of the songs. So yeah, and then like SPB Vatana, எப்படி லைவ் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி? எக்ஸாக்ட்லி, லைவ் பெர்ஃபார்மன்ஸ். யா, எஸ், அவரோட வருஷம் நம்ம இதை பாத்துருவோம் டிவில. லைக் எஸ்பிபியுடன் ஒரு நாள் பிஹேவியர், அட்டிடியூட், அவரு கான்செர்ட்ல இருக்கும்போது வந்து டோட்டலி டிஃபரெண்டா இருப்பாரு, உனக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆமா ஆமா, கண்டிப்பா. லைக் வந்துட்டு நான் பார்த்த லைக் பார்த்த வரைக்கும் அது இளையராஜாவோட கான்செர்ட்னா வந்துட்டு அவரு என்னமோ ரெண்டு பேர் கூட்டாளி மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஆமா, இவர் சொல்லுவாரு இளையராஜா இல்லன்னா நான் இல்லம்பாரு, இவர் என்ன எஸ்பிபி இல்லன்னா நான் இல்லம்பாரு, அடப்பாவி ஃப்ரெண்ட்ஸ் படம் ஓட்டிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். வெரி க்ளோஸ். அண்ட் இளையராஜா சார் வந்து அவரை வந்து பாலுன்னு தான் கூப்பிடுவாரு எல்லாரும். அவர் பாலுன்னு செல்லமா கூப்பிடுவாரு, சூட்டா இருக்கும். நிறைய ஃபங்க்ஷன்ஸ், இளையராஜா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எஸ்பிபி வந்து இஸ் ஆல்வேஸ் தேர். You know, he sings, you know. There's no, it's like, yin yang madrila. பாட்டு தெரிய வந்து என்ன பண்ணுவாருன்னு, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தியா இருக்கட்டும், மானந்த மந்தையில சாங்கா இருக்கட்டும், அவரே ஒரு வேரியேஷன் வந்து அழகா. ஓ மை காட், ஐ ஜஸ்ட், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன சேட்னா, நான் லைவா எஸ்பிபி மலேசியால வந்திருந்தாரு தானே, வந்திருந்தாரு, டிக்கெட்டை கிடைக்கல எனக்கு, சோல்ட் அவுட் ஆயிருச்சு, அதுக்குள்ள ஐ குடன்ட் கெட் இட். சோ ஐ வாஸ் வெரி வெரி சேட். இல்ல, ரீசனா வந்திருந்தா ஃபியூ இயர்ஸ் அகோ. ஓகே ஓகே, அப்பயும் கிடைக்கல, ஹரிஹரன் வந்து போய் கிடைக்கல, எல்லாம் ஃபுல்லி புக். ஐ மீன் சோல்ட் அவுட் ஆயிருச்சு. மேபி மேபி அட் தி டைம் வி வர் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஐ கெஸ்.
ஐ டோன்ட் நோ லா சோல்ட் அவுட் ஆயிருச்சு சோ ஐ குடன்ட் பை சோ அதனால எனக்கு ஒரு செம்ம சோகமான ஒரு விஷயம் அவரை லைவா பார்க்கலேன்ட்டு ஒரு ஒரு சோகம் எனக்குள்ள இருக்கு அடு சோ யா தென் சோ அப்ப நம்மளோட இந்த கட்டத்துக்கு வருமே நம்மளுடைய சாய்ஸஸ் நம்மளுடைய விருப்பங்கள் பத்தி பேசலாம் என்னதுன்னா ஃபேவரட் சாங் ஆஃப் எஸ்பிபி அண்டர்ரேட்டட் சாங் ஆஃப் எஸ்பிபி ஸோ இந்த மாரி செக்மெண்ட்டுக்கு வர வந்துட்டோம் ஸோ சுந்தரி லெட்ஸ் ஸ்டார்ட் வித் யூ நானா ஓ மை காட் நீ சொல்லு பார்த்தா இன்னைக்கு வந்துடுறேன் இதுதான் வேலை எஸ்பிபி ஓகே மன்றம் வந்த தென்றல் புதுச்சேரி கச்சேரி பாட்டு அப்புறம் கண்டிப்பா அந்த வந்தால் மகாலட்சுமின்னு ஒரு சாங் இருக்கும் ஓகே தட்ஸ் ஆல் ஓகே பாடி காட்டலாமே ஏன் நான் நீங்க தான் கன்னட ப்ரோலா இல்ல சிங்கரா இரு பரவாயில்லை பாட்டு பாடுங்க நான் ப்ளீஸ் சாட் தேவி இல்ல மக்கள் எல்லாம் வந்து திருச்சி பேர் ஐயா அப்புறம் அப்புறம் வெரி ஃபேமஸ் ஏஆர் ரஹ்மான் சாங் கண்டிப்பா எல்லாத்துக்கும் வந்து என் காதலி சாங் பிடிக்கும் ஆனா எனக்கு அஞ்சலி அஞ்சலி சாங் ரொம்ப பிடிக்கும் மறுபடியும் ஒரு பாட்டு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போது நான் அந்த பாட்டு கேட்பேன் நோ ஐடியா எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஜஸ்ட் அ ஃபியூ சாங்ஸ் எல்லாம் சொல்லணும் அப்புறம் ஒரேடியா சொல்லிட்டே இருப்போம் சரி பரவாயில்ல கட் பண்ணிட்டு நீ போ நீ சொல்லு உனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்ஸ் லைக் எனி திங் யூ அண்டர்ரேட்டட் விச் யூ திங்க் ஓகே லெட் மீ ஸ்டார்ட் வித் அண்டர்ரேட்டட் ஃபர்ஸ்ட் சரி அண்டர்ரேட்டட்னா என்ன கேட்டா இந்த ஒரு பாட்டு இருக்கு தேவை அந்த பாயும் அதை சொன்ன பத்தியா ஓகே அந்த ஒரு நிமிடம் தேவை அந்த பாவை அந்த பாட்டு ஏன் அண்டர் ரேட்டட் சொல்கிறேன்னா இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் எவ்ரி திங் அது ஒரு ஜாலி பாட்டாக இருக்கட்டும் அது வந்து ஒரு லைக் எப்படி சொல்கிறது அவர் இமோஷன்ஸ் ரொம்ப காமிச்சிருப்பார் அந்த பாட்டு செலிப்ரேட் பண்ணலையோங்கிற என்னோட தாட் ஒன்று இருக்குது அந்த பாட்டு ஓகே அது ஒரு அண்டர் ரேட்டட் இன்னொரு அண்டர் ரேட்டட் சொல்லி ஆகணும் அன்பே ராயூரே நம்ம அஜய் சூர்யா நடித்த படம் தான் அதுல தழுவது நழுவது ஒரு பாட்டு ஆனா பாட்டு லெஃப்ட் அவுட் ஆச்சு ஏன்னா அது ஒரு கட்டம் வரும் பாருங்க ஒரு காலம் இந்த பாட்டு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அவருக்கே பிடிக்கும் பட் படத்துல வரல என்னன்னா அன்பே சிவம் படத்துல மௌனமே பார்வையால் பேசி கொண்டோம் இந்த பாட்டு அவர் இன்டர்வியூல சொன்னாரு இந்த பாட்டு ஏன் வரல கமலஹாசன் கிட்டே கழிச்சு போச்சுக்கிட்டாரு ஏன்டா அந்த படத்துல அந்த பாட்டு போடுறேன் வைக்கிறதுக்கு இந்த படத்துல இடம் இல்லன்னு சொன்னா பாட்டு ரொம்ப அருமையா இருக்கு கேட்டு பாருங்க அன்பே சிவம் நானே அவர் சொல்லி தான் எனக்கே தெரிஞ்சிடும் பாட்டு இருக்குன்னு மறக்கப்பட்ட பாடல்கள் எவ்வளவு இருக்கு பாத்தியா எனக்கு பிடிச்ச பாட்டு நீ கேட்ட இல்ல பிடிச்ச பாட்டும் வரல பிடிச்ச பாட்டா எனக்கு வீரா படத்துல முத பாடுன மாடு பாட்டு அண்ட் டெஃபினெட்லி ஏரமான் சாங்ஸ்
அடிச்சு ரவுத்து போயிட்டே இருக்கலாம் அவ்வளவு பாட்டு இருக்கு. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த காட்ஃபாதரா வரலாறு படத்துல அவர் பாட்டு வரும் எப்படி வர்றது அந்த பாட்டு. அப்புறம் ஸ்டாரா இல்ல பிரசாந்த் படம் நினைக்கிறேன். அந்த மலையில மலையில வரப்போ அந்த பாட்டு கேக்குறப்ப நல்லா இருக்கும். என்னமோ தெரியல எனக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் இருக்கு. I don't know why this particular song காதல் எனும் song from what movie is it again? காதலர் தினம். காதலர் தினம். Yes, அந்த காதல் எனும் தேர்வெழுதி அந்த பாட்டு இந்த பாட்டுல எங்க அம்மாட்ட கொடுத்த வயிறு விட்டுருவாங்க. ஆஹா அந்த பாட்டு வந்துருச்சே. I swear that is one of my favorite songs. என்னமோ தெரியல everyone else hyped up the நினைச்சபடி and தாண்டியா song but then இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு song. Just SPB வந்து so amazing in that song. எனக்கு ரொம்ப very close to my heart. And பெண்ணல பெண்ணல ஊதாப்பு தத்தாப்டி ஹத்தி forever and ever. பேசிக்கா இப்ப நம்ம எத்தனை பாட்டு லிஸ்ட் ஆன் பண்றோம்னு யோசிக்கிறேன். அவ்வளவு இருக்கு. ஏன்னா நீ சதர சங்கமம் சொன்ன பத்தியா அது சலங்கி ஒளி அதுல பாட்டு இருக்கு. நாத வினோதன நடன சந்தோஷம் பரம சுகம் அது பாட்டா இருக்கட்டும் கோரியோகிராஃபா இருக்கட்டும் மரணமாஸ் ஜெயபிரதா மேம்காகவே பாப்பேன். தகிட ததிமி சாங் எல்லாத்துக்கும் தெரியும். வெரி பியூட்டிஃபுல். அண்ட் லெட்ஸ் டாக் அபௌட் ரஜினி அண்ட் எஸ்பிபி கோம்போல அது கோம்போ சொல்றோம்ல அந்த பாட்டு பத்தி உங்களுக்கு சோ அதுல நிறைய ஃபேவரட் இருக்கும்ல அது ஒரு ஃபேவரட் அது. ஐயோ இப்படி கேட்டா எப்படி ஐயோ இப்போ வரைக்கும் எனக்கு எல்லா பாட்டும் பிடிக்கும் பட் ஐ திங்க் வெரி வெரி ரொம்ப ரொம்ப கேட்டு சின்ன வயசுல வந்து கண்டிப்பா நம்ம எல்லா பாட்டும் கேட்டிருப்போம். ஆனா ரொம்ப க்ளோஸ்னா அந்த சிகரநடை போட்டு சிகரத்தில் இரு பழைய பாசம் அது என்னமோ தெரியல the way SPP sang and then the way and the pixelization of the song வந்துட்டு like செம்ம. சோ எனக்கு அத பட்டு இருக்கு ஈர்ப்பு எக்ஸாக்ட்லி. அண்ட் எனக்கு வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்த படம் தான் அண்ட் இது ஒருவன் ஒரு முதலாளி. ஏன்னா அந்த பாட்டு வந்து ரஜினி வந்து சார் வந்து நம்மள கம்யூனிகேட் பண்ணுவாரு. அவர் யாரோ பார்த்து படம் நம்மளே பார்த்து பாடிட்டு இருப்பாரு த்ரூவா தி சாங். சோ அது என்னமோ ரஜினி சூப்பர் ஸ்டார பாடுறாங்களா இல்ல எஸ்பிபி பாடுறாங்களா இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து நடுவுல ஒரு மீட்டர் பிடிச்சு பாடுறாங்களா அவ்வளவு நல்லா இருக்கும். அண்ட் மீ எஸ் தலை ஃபேன் இதுல நான் சொல்லி தீரணும். மீ எஸ் தலை ஃபேன் தினா படத்துல அந்த பாட்டு நான் எதிர்பார்க்காத ஒரு பாட்டு பத்தி குச்சி பத்திக்காதேடா யாரு பத்து சொல்லலாம் விஜய்க்கு இல்லனாலும் அஜித்துக்கு இருக்கு. விஜய்க்கு வந்துட்டு எப்பனா வந்துட்டு பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு அந்த பாட்டு வந்துட்டு இரண்டாம் உலகம் ஒரு பாட்டு இருக்கும் என் காதல் தெலுங்குல ஒரு ஆல்பம் இருக்கு இளையராஜா சார் மியூசிக்கல் தான் அபிநந்தன் ஒரு அபிநந்தனா சாரி அபிநந்தனான்னு ஒரு ஆல்பம் அது வந்துட்டு ரேவதி மேமும் கார்த்திகும் நடிச்சிருப்பாரு கார்த்திக் சார் நடிச்சிருப்பாரு எல்லா மோஸ்ட்லி எல்லா பாட்டும் எஸ்பிபி தான் பாடி இருப்பாங்க எல்லா பாட்டும் கேட்க ரொம்ப நல்லா இருக்கும் ஹோல் ஆல்பம் அது ஒரு ஆறு பாட்டு நான் கேட்டிருப்பாங்க ஆறு பாட்டும் எஸ்பிபி தான் பாடி இருப்பாங்க லைக் எல்லாமே வந்துட்டு ஒரு மெலோடிய சாங் தான் ஸோ கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சிவாங்கரோட படம் நாகார்ஜுன் நடிச்சிருப்பாரு அது வந்துட்டு தமிழ்ல நான் கேளு இந்த தெலுங்குல தான் கேட்டேன் இந்த பாட்டு ரொம்ப பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் 90s 80s உள்ளவங்களுக்கு பாட்டனி பாட்டு முந்தி மேட்டனி ஆட்டு முந்தி தேனிக்கோ ஏனு செப்பரா அது மூணு வேரியேஷன் படிச்சிருப்பாரு ஒண்ணு வந்துட்டு நார்மலா பாருது அப்புறம் மேலே குழந்த மாரி பாருது அப்புறம் ஸ்டைலா பாருது பின்னு எடுத்துருப்பாரு. அப்புறம் இந்த பாட்டு சிரஞ்சீவி காரோட படத்துல பங்காரி போல பெட்டா வச்சனன் டீ எப்பா பாப்பா
பிடிக்கும் கேக்குறேன். ஓகே அப்ப ஏகாதல என்ன பண்றேன், இந்த பாட்டெல்லாம் வந்துட்டு நான் கம்பைல் பண்ணி அப்படியே ஒரு லிஸ்ட் போட்டு வைக்கிறேன், அப்பதான் வந்து எல்லாரும் போய் கேக்குறது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹிந்தியும் அந்த மாதிரி நீ சொன்ன ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் சொல்லிக்கிறேன், வச்சுக்காத ஸ்பெஷல் மென்ஷன். அழகன் ஒரு படம், கேபி சார் ஒரு படம் நினைக்கிறேன், மம்முட்டி நடிச்சிருப்பாரு, சங்கீத ஸ்வரங்கள் அது மரகதமணி மியூசிக்கல் நினைக்கிறேன். ஐயா படம் மிஸ்டேக், செம்ம பாட்டு. ஆமா நினைக்கிறேன் தெலுங்கு அண்ட் ஹிந்தியில வந்துட்டு ரொம்ப ரொம்ப ப்ராமினன்டான எஸ்பிபி சாங்ஸ் நிறைய இருக்கு. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. பட் ஒன்னு சொல்லணும், லைக் ஃபார் தோஸ் ஹூ ஆர் நாட் ஃபேமிலியர் வித் ஹிஸ் சாங்ஸ், பட் நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட்அப் பிளான் கொடுக்குறேன். ஸ்டார்ட்அப் பிளான்னா ஸ்டார்ட்அப் பேக். ஆரம்பத்தில் இந்த பாட்டு நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்னதுன்னா வெண்ணிலாவின்னு ஒரு பாட்டு இருக்கும், என்னது ஆனந்த கும்மின்னு ஒரு படம், இளையராஜாவோட மியூசிக்கல் தான். ஆனந்த கும்மி படத்துல ஓ வெண்ணிலாவே ஓடிவாங்கிற ஒரு பாட்டு, ஒரு சூப்பர் மெலடியான பாட்டு அந்த பாட்டா இருக்கட்டும். அப்புறமேல இது எல்லாத்துக்கும் தெரியும்னா, ஆனா நம்ம மென்ஷன் பண்ணல, தளபதி படத்துல ரக்கமா கையை தட்டு அதுல வந்துட்டு வேரியேஷன் பூந்து வரும், மத்தால சத்தம் இல்லைக்கு நான் கத்த முடியாது. அப்புறமேல் நினைவெல்லாம் நித்யா படத்துல இந்த பாட்டு, நீ தானே ஜிவிஎம். ஐயோ அந்த அது நிறைய நிறைய இருக்குல்ல, உனக்கு தெரியுமா அந்த இந்துன்ற ஒரு மூவி இருக்கும், அதே பிரபுதேவா, அதே பிரபுதேவா இன்னொரு படத்துல காதல் வானிலே காதல் வானிலே ஓ பாட்டா இருக்கட்டும். அது என்ன படம் அது? ஆலப்போல் வேலப்போல் சாங் பாடியிருப்பாரு அந்த படத்துல, சித்ரம்மா கூட. எஸ் அந்த நீ சொன்ன பாட்டு வந்து மனோ மனோ பாடி, மனோவா சொன்னதா பாடியிருப்பாங்க. கட்டத்துல இது யாரோட சாங் நமக்கு லைக் ரொம்ப கிளியரா கட், ஏஆர் ரஹ்மான் சாங்னா நமக்கு எடுத்தோன்னே தெரியும் இந்த சாங் வந்து ஏஆர் ரஹ்மான் போட்ட சாங் தான் அப்படின்னு. ஆனா கொஞ்சம் பேக் போனா வி கெட் எ பிட் கன்ஃபியூஸ், ஆமா இது யாரு கம்போஸ் பண்ணா, நம்ம போய் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தா நம்ம வெரிஃபை பண்ணோம், வி நோ இட்ஸ் எஸ்பிபி, பட் அந்த மியூசிக் தான் யாருன்னு வந்து நமக்கு லைட்டா வந்து லைக் நமக்கு வந்து அவ்வளவு தெரியாது. சோ வி நீட் டு பீ கேர்ஃபுல் ஆ, சும்மா ஏனா மனோ எஸ்பிபி நம்ம தின்னு சொல்ல நினைச்சேன். யா இன்னொன் சொல்ல நினைச்சேன், அந்த அது சங்கர் கணேஷ் இன்னொரு மியூசிக் டைரக்டர் இருந்தாரு இளையராஜா டைம்ல இருக்கும் போது, இந்த ஒரு பாட்டு இருக்கும் ஒரு காதல் தேவதி அது இளையராஜா மியூசிக் நினைச்சேன், ஆனா வந்துட்டு அவரு இல்ல சங்கர் கணேஷ் பாட்டு. இது ஒரு கன்ஃபியூஸ் ஆக கூடாது, ஆனா அந்த பாட்டு செம்மையான ஒரு பாட்டு. கீதாஞ்சலி பாட்டு விட்டு வச்சிட்ட பாத்தியா, மணியத்தம் சொல்றதுல தெலுங்குல தான் வந்துட்டு முக்காசி எஸ்பிபி பாடியிருப்பாங்க, தமிழ்ல வந்துட்டு எல்லாமே மனு பாடியிருப்பாங்க நினைக்கிறேன். அந்த ஓ பாப்பா லாலிங்கிற பாட்டு தெலுங்குல வந்துட்டு எஸ்பிபி பாடி இருப்பாரு. இந்த ரெண்டு பேரும் வாய்ஸ் வச்சு நான் படுற அவஸ்தை இருக்கு. அதான் நல்லவேளை நம்மள கூப்பிட்டு செண்பக செண்பகமே சாங் சொல்லாம விட்டாங்களா யாராச்சும், அடே அது மனோடா.
ஐயோ சோ எவ்ரிதிங் செட் சோ வாட் வாஸ் த லாஸ்ட் வர்க் ஆஃப் எஸ்பிபி அப்படின்னு லாஸ்ட் ஒர்க்ல அவர் கடைசியா பாடின பாட்டு வந்து ஆக்சுவலி ஹியூமனிட்டி பேஸ் பண்ணி ஒரு இளையராஜா கம்போஸ் பண்ணி May 2020 வந்து இந்த பாட்டு எழுதிச்சு இட்ஸ் அ ட்ரிபியூட் டு போலீஸ் டாக்டர்ஸ் நர்சஸ் அண்ட் ஆல் தட் அந்த COVID-19 இன் லைன் வித் COVID-19னால எஸ்பிபி வந்து கடைசியா பாடின பாட்டு வந்து பரத் பூமி அப்படின்னு ஒரு பாட்டு அது வந்து YouTube வந்து இருக்கு அந்த பாட்டு சோ whoever is not aware அண்ணாத்த படம் இல்லையா அண்ணாத்த was before that la before that ஏனா அது மணிக்கே வந்து டீமன் was already doing la so yes so the last title track for Thalaivar so sad I'm like crying but the an era comes to an end paro after this I don't know how to pictureize someone else's voice for Thalaivar you know like ஹே சோ சேட் லா சோ அண்ணா அந்த அனிருத் பாடிற போறப்பல ஐயோ ஏன்டா ஞாபகம் ஓட்ற சோ ஏற்கனே மரண மாஸ்னு ஒரு பாட்டை வந்து நாஸ்மா கேச்சோம் இல்ல நல்லா இருந்துச்சு நான் எங்கட எஸ்பிபி வருவாக்கு பார்த்தா நடுவுல கொஞ்சம் ரெண்டு மூணு லைன் பாடிட்டு அவ்வளவுதான் எவன் டாக்கி ஆனா அதே வந்து எவ்வளவு ஒரு இம்பாக்ட் ஆயிருக்கு சோ எஸ் மக்களே ஒன் இஸ் பாரத் பூமி அப்படின ஒரு பாட்டு another one is அண்ணா டைட்டில் ட்ராக் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் and one more கடைசி ட்ராக் தெலுங்குல பண்ணது வந்துட்டு டிஸ்கோ ராஜா படத்துல நூனா என்ன தமிழ் மியூசிக் தான் நினைக்கிறேன் அந்த ஒரு பாட்டு yeah I think so கலாதா சீலாவா அது யாரோ அப்படிதான் so we can wait ஏனா அண்ணா வந்து ரிலீசிங் ஃபார் தீபாவளி so we will be able to hear SPB your voice நல்லா so yeah obviously we are all waiting for that moment la Yeah, one last ride. Yeah. So, அதோட நிறைய நல்ல விஷயங்கள் SPB பத்தி பேசிட்டோம். So, அவரோட he's always in our hearts lah. Never gone but never ever forgotten the legend forever. We love you SPB sir. So, indrindrum SPB da. Forever and ever. Our dictionary of music நினைக்கிறேன். Yep, of course. டிக்ஷனரி ஆஃப் இந்தியன் மியூசிக் எப் ஸோ அவ்வளோதான் மக்களே ஸோ நம்ம நம்மளுக்கு ரொம்ப உகந்தமான ஒரு பாடகர் அவரை பற்றி பேசிட்டோம் ஸோ எங்களுக்கு தெரிஞ்சதை பேசணும்னு நாங்கள் எல்லாமே பேசல ஏன்னா நாங்கள் பேசுனது ஒரு சின்ன ரிவர் மாரி தான் ஏன்னா அவர் பேசுனது சமுத்திர அளவுக்கு பாடியிருக்காரு நாங்கள் பேசுனது ரிவர் அளவுக்கு தான் ஸோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்துச்சா நீங்கள் நம்ம சேனலுக்கு வாங்க லைக்கை போடுங்க ஷேர் பண்ணுங்க ஃபேஸ்புக் வாங்க இன்ஸ்டா பக்கம் வாங்க எல்லா பக்கம் வாங்க ஒரு கிளிக்கை போட்டுருங்க கிளிக்கை போட்டால் தான் உடனுக்கூட நம்ம வீடியோக்குள்ளோ இல்ல நம்ம ஆடியோக்குள்ளோ ஸ்பாட்டிஃபைலயோ எல்லா இடத்துலயும் நீங்க கண்டு கழிக்கலாம் அப்படிதானே சுந்தரி எஸ் எஸ் அதேதான் சோ இஃப் யூ லைக் திஸ் பாட்காஸ்ட் ஷேர் பண்ணுங்க லெட் அஸ் நோ வாட் யூ திங்க் உங்களுக்கு பிடிச்ச எஸ்பிபி சாங்ஸ் வாட் ஆர் தி மெமரிஸ் அசோசியேட்டட் வித் தட் அந்த மாதிரி சில விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கங்க கண்டிப்பா யூ நோ இட் வில் பீ நைஸ் டு ஹியர் ஃப்ரம் யூ கைஸ் சோ எஸ் இதோட நாங்க இந்த பாட்காஸ்ட் முடிச்சுக்கிறோம் சோ இது வேற கதைகளின் இதெல்லாம் ஒரு படமா சோ நான் உங்க சவுண்ட் சுந்தரி நானுங்கள் கசமுச காதல் நன்றி வணக்கம்